டுடே. தமிழக முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் பேசுகிற போது அவருடைய தந்தையார் பெயரில் இருக்கக்கூடிய கலைஞர் நினைவு நூலகத்தை பற்றி தான் பேசியிருக்கிறாரே தவிர எந்த வளர்ச்சி திட்டங்களை நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் ஒரு பைசா கூட மதுரை மாவட்ட வளர்ச்சிக்கு இந்த 1.5 ஆண்டுகளிலே அவர் நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என்பதுதான் இந்த மதுரை மாவட்ட மக்களுடைய குற்றச்சாட்டு. வருகிற 15ஆம் தேதி பேரறிஞர் பிறந்தநாள் அண்ணாவுடைய பிறந்த தின விழாவில் இங்கே காலை சிற்றுண்டி உணவை துவங்குவதற்கு முதலமைச்சர் அவர்கள் வருகை தருகிற அந்த நிகழ்வை எல்லாம் செய்திகளை நாம் பார்த்தோம். அப்போதாவது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் விரும்பினால் இந்த மதுரை மக்களை மாண்பு முதலமைச்சர் நேசிப்பவராக உண்மையிலே நேசிப்பவராக இருந்தார். மதுரைக்கு இன்னென்ன திட்டங்களுக்கு இவ்வளவு நிதிகள் ஒதுக்கீடு செய்திருக்கிறோம் என்று அவர் பட்டியலிடுவதற்கு வெளியிடுவதற்கு தயாரா என்பதை மதுரை மக்கள் இன்றைக்கு கேள்வியாக முன்வைத்திருக்கிறார்கள். அதை மக்கள் பிரதிநிதிகள் என்கிற அடிப்படையிலே நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். எய்ம்ஸ் மருத்துவமனை அது கிணத்திலே போட்ட கல்லாக இருக்கிறது, அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நீட் தேர்வு ரத்து என்று சொன்னார்கள், அதிலே இன்றைக்கு ஒரு அடி கூட முன்னேற்றம் ஏற்படாமல் அது கிணத்திலே போட்ட கல்லாக இருக்கிறது. ஆனால் ஒன்று நடக்கிறது, அவர் சொல்லுகிறார் ஏஎம் பிஎம் பார்க்காத சிஎம், அது கூட இல்லை, நாங்கள் மினிட் டு மினிட் எம்எம்சி என்று சொல்லுகிறார்கள். அந்த மினிட் டு மினிட் விழா நடக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விழா நாயகனாக இருக்கிறார், ஆனால் அந்த விழாவிலே பங்கேற்கிற பயனாளிகளுக்கு என்ன பயன் கிடைத்தது என்று அந்த பங்கேற்கிற பயனாளிகளிடத்திலே இன்னைக்கு கேட்டீர்கள் என்றால் உண்மை வெட்ட வெளிச்சமாகும். ஆகவே விழா நாயகனாகத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறார், நகர்வலம் வந்து கொண்டிருக்கிறாரே தவிர இந்த மக்களினுடைய வளர்ச்சிக்காக எந்த திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டு சொல்ல முடியாது. ஏற்கனவே இருந்த திட்டங்களை பெயரை மாற்றி ரத்து செய்து மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் இந்த அன்னை தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்காக எதிர்காலத்திற்காக தொலைநோக்கு சிந்தனையோடு அண்ணன் அவர்கள் கொடுத்திருக்கிற திட்டங்கள் இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டு அதற்கு வேற பெயர் கொடுக்கப்படுகிறது. அம்மா உணவகம் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அல்லல்ல குறையாத அமுத சுரபியாக அச்சய பாத்திரமாக இருந்த அம்மா உணவகம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். ஆகவே இதுதான் இந்த ஆட்சியாளருடைய எண்ணம். அவருடைய தந்தையார் பெயரிலே நினைவு சின்னம் அமைப்பது, அதுவே அவர் காட்டுகிற அக்கறை. எத்தனை முறை இந்த கலைஞர் நூலகத்திற்கு, இன்னைக்கு டிஜிட்டல் உலகம், இன்னைக்கு உள்ளங்கையிலே உலகத்தை கொண்டு வருகிற டிஜிட்டல் உலகத்திலே வீட்டிலே இருந்து அனைத்து நூலகத்தையும் கூகுளில் போனால் எல்லா நூலகத்திலையும் இன்றைக்கு விவரங்களையும் நாம் பெற முடியும். ஆனால் இன்றைக்கு அவருடைய தந்தையார் பெயரை நிலைநிறுத்துவதற்காக அவர் எடுத்திருக்கிற முயற்சி, அவர் காட்டுகிற அக்கறை, இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கு ஒரு முறை கூட அவர் நேரிலே சென்று அவர் ஆய்வு செய்வதற்கு அவர் ஆர்வம் காட்டவில்லை. அதற்கு விளக்கம் வேண்டுமானால் அவர்கள் கொடுக்கலாமே தவிர மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு முறை கூட அங்கே சென்று இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை தென்தமிழக மக்களுடைய வரப்பிரசாதமாக மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் 11 அரசு மருத்துவக் கல்லூரிகளை இந்திய திருநாட்டிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் ஒரு சாமானிய முதல்வராக இருந்து சாதித்து காட்டிய சாதனை படைத்திருக்கிற முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அந்த திட்டங்களைத்தான் இன்றைக்கு திறந்து கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் கட்டடங்களாக இருந்தாலும் சரி, மருத்துவமனை கட்டடங்களாக இருந்தாலும் சரி, கூட்டு குடிநீர் திட்டங்களாக இருந்தாலும் சரி, இவையெல்லாம் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் அம்மாவின் அரசிலே கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். புதிய திட்டங்கள் அறிவிப்பு நிலையிலே தான் இருக்கிறது. 505 வாக்குறுதிகளை கொடுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த தேதி வரை எதுவுமே அவர் அறிவிக்கவில்லை, அதை செயல்படுத்தவில்லை. ஆனால் விழா மட்டும் நடந்து கொண்டே இருக்கிறது. இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த விழா நாயகனாக அவர் நகர்வலம் வருவது இன்றைக்கு பார்ப்பவர்கள் எல்லாம் இன்றைக்கு பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்களுடைய வாழ்வை வளம்படுத்துவதற்கான எந்த நடவடிக்கையும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகவே அவர் தேர்தல் தோல்வியை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். மதுரையிலே கொடுத்திருக்கிற காரணத்தினாலே நான் சொல்கிறேன், பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கிற வரை 77 நடந்த சட்டமன்ற தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவருடைய தந்தையார் கலைஞர் அவர்கள் தலைமையாக இருக்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தோல்வி. 80 நடந்த சட்டமன்ற தேர்தலில் அவருடைய தந்தையார் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக இருந்து தோல்வி. 84 புரட்சி தலைவர் அமெரிக்க புருக்ளின் மருத்துவமனையில் சிகிச்சையில படுத்துக்கொண்டே இருந்து அவர் பிரச்சாரம் செய்கிற போது இங்க 84 திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஹாட்ரிக் தோல்வி. உடனே அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை கலைத்து விட்டு தலைவர் பதவியை ராஜினாமா செய்து விட்டு அவர் தந்தையார் சென்று விட்டாரா? இல்லை. ஆகவே இன்றைக்கு அம்மாவின் மறைவுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தோல்வி ஏற்பட்டிருக்கிறது என்று இன்றைக்கு ஆடு நினைகிறது என்று
ஏதோ கவலைப்பட்டதை போல இன்றைக்கு அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி அவர் கவலைப்பட்டதாக எங்களுக்கு தெரிகிறது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு கூட புரட்சி தலைவர் இதயதேவா அம்மா அவர்கள் இன்றைக்கு 2011 2016 மாபெரும் வெற்றி பெற்றார். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்கிற அளவுக்கு இந்தியாவின் மூன்றாவது மாபெரும் இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் உருவாக்கி தந்தார். அம்மா அவருடைய மறைவுக்கு பிறகு இன்றைக்கு சாமானிய தொண்டனாக எளிய தொண்டனாக 48 ஆண்டுகள் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக இருக்கிற கிளைக்கழக செயலாளராக தன்னை கழகத்திலே இணைத்துக் கொண்டு தன்னுடைய உழைப்பால் தன்னுடைய விசுவாசத்தால் தன்னுடைய இரவு பகல் பாராத கடுமையான உழைப்பால் இன்றைக்கு கழகத்தின் பொதுச் செயலாளர் என்கிற அந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறார். ஒரு தொண்டனாக உயர்ந்திருக்கிறார். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தன்னுடைய தந்தையாருடைய கரம் பிடித்துதான் அரசியலிலே கரையேறி இருக்கிறார் என்பதை நாளறிந்த உண்மை. ஆகவே அவர் தன்னந்தனியாக எதிர்நீச்சல் போட்டு அரசியலிலே வென்றவரும் இல்லை, அவர் சாதித்ததும் இல்லை. ஆகவே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு கேள்வி கேட்கிறார் என்று சொன்னால், அவரே இன்றைக்கு 63 சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். 1,49,00,000 அண்டை தமிழகத்தில் இருக்கிறார்கள். ஆகவே அவர் ஏகடியும் செய்வதும் ஏளனம் செய்வதும் விமர்சனம் செய்வதும் எதிர்க்கட்சி தலைவரை அல்ல, அவரை இந்த பொறுப்பில் அமர்த்தியிருக்கிற இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களைத்தான் அவர் அவமதிப்பதாக இருக்கிறது. ஆகவே நான் மீண்டும் சொல்கிறேன், இது போன்ற பேச்சு ஒரு முதலமைச்சருக்கு பதவிக்கு அழகல்ல. ஆகவே எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்டால் உங்களிடத்திலே பதில் இருந்தால் பதில் சொல்லுங்கள், பதில் இல்லை என்று சொன்னால் பதில் இல்லை என்று சொல்லுங்கள். நாங்கள் திரும்பவும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் மக்களுக்காகத்தான் கேள்வி கேட்கிறார், மக்களுக்காகத்தான் விமர்சிக்கின்றார், மக்களுடைய கோரிக்கையாகத்தான் நிற்கிறார். தவிர அவர் தனிப்பட்ட கோரிக்கை எந்த கோரிக்கையும் உங்களிடத்திலே வரவில்லை. நீங்கள் வைத்திருக்கிற தனிப்பட்ட கோரிக்கை என்னவென்று வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் இன்றைக்கு உங்களிடத்திலே தனிப்பட்ட கோரிக்கை எதுவும் வைக்கவில்லை. ஆகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரை நீங்கள் மதுரை மண்ணிலே பேசியது என்பது இந்த மதுரை மாவட்ட மக்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களே அதை வேதனையோடு தான் பார்க்கிறார்களே தவிர யாரும் வரவேற்கவில்லை, ரசிக்கவில்லை, விரும்பவில்லை, அதை வரவேற்கவில்லை என்கிற நிரசமான உண்மை ஊடகத்தின் முன்பாக மாண்பு முதலமைச்சருடைய கவனத்துக்கு தெரிவித்துக் கொண்டு எதிர்க்கட்சியை நீங்கள் முதலில் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், எதிர்க்கட்சி தலைவரை முதலில் நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மக்களை அப்போதுதான் நீங்கள் எங்களையே மதிக்காதவர்கள் எதிர்க்கட்சியே மதிக்காதவர்கள் மக்களை எப்படி நீங்கள் மதிக்கப் போகிறீர்கள் என்பதுதான் இன்றைக்கு மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.